வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். ஐயா, இன்னொரு மாடு இருக்குன்னு சொல்லுது, அதுதானுங்களா? இந்த மாடு தானுங்க. இது எத்தனாவது ஏத்துங்க ஐயா? இது தலையத்துங்க. தலையத்துங்க? ஆமாம். கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? கண்ணு போட்டு ஒரு நாள் தான் ஆச்சுங்க. சரி சரி, இது எவ்வளோ பால் கறக்கு இருக்குது? இது பால் கறந்து பார்க்கணுங்க, ஒரு 1.5 லிட்டர் பாருங்க. சரிங்க, இந்த ஒட்டி வந்துருங்க, இந்த கறந்து பார்க்கணுங்க. ஆமாம். கண்ணு என்ன கண்ணுங்க? காலங்கண்ணுங்க. காலக்கண்ணு? காலக்கண்ணு. சரி சரிங்க. மயிலுக்கு என்ன சேர்க்க பண்ணுறீங்க? ஆமாங்க. சரி சரிங்க. கண்ணு மயிலக்கண்ணு தானுங்க? மயிலக்கண்ணுங்க. சரி சரிங்க. மாடை என்ன ரேட் சொல்கிறீங்க? மாடு 45 ரூபா சொல்கிறேங்க. 45 ரூபாய்ங்களா? ஆமாங்க. பால் இனிமேல் தான் கறந்து பார்க்கணுங்களா? ஆமாங்க. சரி சரிங்க. 45 ரூபா சொல்கிறீங்க? ஆமாம். ரேட்டு ஃபைனலாக ஏதாவது ரேட் சொல்லிடுங்க. ஃபைனலாக சொல்லிங்க, 40 ரூபா கொடுத்துடலாம். மேடம், 45 சொல்கிறீங்க? ஆமாம். இல்லை ஃபைனல் ஏதாவது ரேட் சொல்கிறீங்களா? 42-43 கொடுத்துடலாம். 42 கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். சரி 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 சரிங்க சரிங்க. மற்றபடி பல்லு எத்தனை பல்லு? 4 பல்லுங்க. பார்க்கலாங்களா? அது பார்க்கலாம். மோகனங்கத்தை பிடிச்ச கொஞ்சம் துள்ளுங்க. சரி சரிங்க. கொஞ்சம் நானலுங்களா? ஆமாம். சரி சரிங்க. ஆனால் 4 தானுங்க? 4 கன்ஃபார்ம். 4 தான். எத்தனை நாளாக வளர்த்திட்ருக்கீங்க இதை? இது மாதிரி கண்குட்டியிலேருந்து வளர்த்துறேன். கண்குட்டியிலேருந்து வளர்த்துறேன்? ஆமாம். சொந்த மாடு தான்? சொந்த மாடு. வாடகைக்கு வாங்கிக்கு இது விற்பீங்களா? இல்லை இல்லை, வியாபாரிகள் மாடெல்லாம் வாங்கி எதுவும் விற்கிறது? விற்கிறது சொந்த இதாங்க. ஆமாம். எந்த தொப்பம்பட்டிலேருந்து பக்கத்துலேருந்து வந்துருக்கீங்களா? பீதா கண்டர்ல சார். கூத்தம்பட்டி வளசன் வைங்களா? கூத்தம்பட்டி வளசன். ஆமாம். சரி சரி சரிங்க சரிங்க. அப்படியே உங்கள் பேர், ஊர், காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கய்யா. உங்கள் பேருங்கய்யா? செல்வராஜுங்க. ஊருங்க? கூத்தம்பட்டி வளசு. கூத்தம்பட்டி வளசு. என்ன? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். சரி. கொத்தை கிராமம். என்ன கிராமம்? கொத்தை கிராமம். கொத்தை கிராமம். ஆமாம். சரிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கய்யா. போன் நம்பருங்க. ஆ சரிங்க. 15 சொல்லுங்களா? சரி, பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒன்றும் இல்லை. 94ங்க. 94. 89. 79. 79. 84. 84. 68. 68. ஆமாம். இப்போ பேருங்க என்ன சொல்லிடுங்க? செல்வராஜுங்க. செல்வராஜ். ஆமாம். செல்வராஜ், இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஒருவேளை பழையகோட்டை நாட்டு மாட்டு சந்தையில் நீங்கள் மாடு விற்கலைன்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க. ஃபோன் வச்சுருக்கீங்களா கையில்? இருக்குங்க. சரிங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனுங்களா? இல்லை, வாட்ஸ்அப்பில் இல்லை, நார்மல் ஃபோன் தான். நார்மல் ஃபோன் தான். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க. நீங்கள் பார்த்து அனுசரித்து கொடுத்துருங்க. வீட்டில் என்ன மாடுகள் இருக்குங்களா? வீட்டில் 4 மாடு இருக்குங்க. முன்ன 3 மாடு இருக்குங்க. கொடுக்குறதுங்களா? இல்லை, அது வளர்த்துறதுங்க. வளர்த்துறதா வச்சுருக்கீங்க? ஆமாம். சரி சரிங்க. சரி சரிங்க. அப்போ அந்த கண்ணுக்குட்டி மட்டும் கொஞ்சம் முன்னாடி காமிங்க. ஆ சரி சரி. இப்போ போட்டு 1 நாள் தான் ஆச்சுங்க? ஒரே நாள் தான் ஆச்சுங்க. சரி சரி. முகம் பார்க்க முடியலைங்க. ஆ ரைட் ரைட். ஆ ரைட் ரைட் ரைட். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. பழையகோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? கேள்விப்பட்டு தான் வந்தாங்க. கேள்விப்பட்டு தான் வந்தீங்க? ஆமாம். முன்னாடி தெரியாதுங்க? தெரியாதுங்க. நீ தான் புதுசாக வந்திருக்கு. ஓ, இப்படி தான் புதுசாக வந்திருக்கீங்க? முத முறையா? சரி 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 சரி. எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? யார் சொன்னாங்க? சொன்னாங்க, அங்கே போனால் நாட்டு மாடு விற்கலான்னு சொன்னாங்க, கொண்டுட்டு வந்தாங்க. ஓ சரி சரிங்க சரி சரிங்க. ரொம்ப காலமாக நாட்டு மாடு தான் வச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், நாட்டு மாடு தானே. சரிங்க 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 சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. ஆ